Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். In our study through the Bible, we have now come to the Gospel of Mark. வேதாகம முழுதும் என்ற படிப்பிலே நாம் இப்பொழுது மார்க்கு சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம். There must have been a very good reason why God has allowed four different writers to write about the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து எழுதுவதற்கு நான்கு வித்தியாசமான நபர்களை தேவன் பயன்படுத்தினதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். There are a number of events repeated in these four gospels. இந்த நான்கு சுவிசேஷங்களிலே சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. But God in his wisdom has permitted that perhaps to highlight something which we don't fully understand. நாம் முழுதுமாய் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லும்படியாக தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே அப்படி செய்திருக்கலாம். Some people may be spoken to through one gospel, some people through another. சில ஜனங்கள் ஒரு சுவிசேஷத்தின் மூலமாய் பேசப்படலாம், இன்னொரு சில கூட்ட மக்களுக்கு இன்னொரு சுவிசேஷத்தினுடைய செய்தி அவர்கள் மூலமாய் பேசலாம். Some people who want to read a short gospel would read Mark. மிகவும் சுருக்கமாய் சுவிசேஷத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மார்க் சுவிசேஷத்தை வாசிக்கலாம். In Matthew's gospel, it began with Jesus as the son of David. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றுதான் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. So that was the theme of Matthew's gospel. அவை மத்தேயு சுவிசேஷத்தினுடைய கருப்பொருளே அது என்று சொல்லலாம். For the Jewish people, he is the royal descendant of David. யூத மக்களுக்கு இவர் ராஜரீக தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் என்பது செய்தியாகும். Mark says Jesus Christ the son of God. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்திலே தேவகுமாரனாகிய இயேசு என்று ஆரம்பிக்கிறது. There is not so much teaching in Mark as in Matthew and in John. மத்தேயு யோவான் சுவிசேஷங்களை காணப்படுகிறது போல மார்க்கு சுவிசேஷத்திலே அவ்வளவாக போதனைக்குரிய காரியங்கள் இல்லை. Here there is more action and description of various things that Jesus did. இயேசு செய்த பல காரியங்களை விவரிக்கிறதான காரியங்கள் அவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் இந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். And it's a picture of the Son of God working on earth. தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே பணி செய்கிறதை சித்தரிக்கிற ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். So we begin in Mark chapter 1. மார்க் 1 அதிகாரத்திலே நாம் ஆரம்பிக்கலாம். One thing we notice is the prophecy of the baptism in the Holy Spirit occurs in all the four gospels. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்கிற காரியமானது நான்கு சுவிசேஷங்களிலுமே வருகிறது. We saw that in Matthew 3. மத்தேயு 3 அதிகாரத்திலே பார்த்தோம். Here in Mark 1 verse 8 again is repeated. இங்கே மத்தேயு 1 8 லே மீண்டுமாய் பரிசுத்த ஆவியினாலே the prophecy of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய தீர்க்கதரிசனம் that Jesus would baptize in the Holy Spirit and fire. அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் இயேசு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்கிற யோவானுடைய தீர்க்கதரிசனம். Obviously this must be something very important if all four gospel writers chose to mention it at the beginning of their gospel. இந்த நான்கு நற்செய்தி நூல்களிலுமே இவர்களை எழுதினவர்கள் அந்த சுவிசேஷ ஆரம்பத்திலேயே எழுதுகிறார்களே, ஆகவே இது மிகவும் வெளியரங்கமாய் வெளிப்படையாய் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Again we see a mention of how Jesus called Simon and Andrew to follow him verse 17 and make them fishers of men. 17 ஆம் வசனத்திலே சிமியோனையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். What is the definition of a disciple? ஒரு சீஷன் என்பதனுடைய விளக்கம் என்ன? A disciple is one who learns from his master and follows his master. ஒரு சீஷன் என்பவன் தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான், அது மட்டுமல்ல எஜமானனை பின்பற்றி செல்கிறான். And he learns more and he follows more. அதிகமாய் கற்றுக்கொள்கிறான், அதிகம் பின்பற்றுகிறான். It's like the two legs we have. நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கால்களை போல. We walk by putting the left leg forward first and then the right leg and then the left and then the right alternately. நாம் மாறி மாறி இடது காலை முன்வைத்து போகிறோம், பிறகு வலது கால் இடது கால் வலது கால் என்று ஒரு காலை மாற்றி வைத்து போய் கொண்டிருக்கிறோம். So this is how a disciple should also follow the Lord. இதே போல தான் ஒரு சீஷனும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். Learn, கற்றுக்கொள்ளுதல், and follow. பின்பற்றுதல். Learn some more. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுதல். Follow some more. இன்னும் கொஞ்சம் பின்பற்றுதல். If you only learn, கற்றுக்கொண்டே மாத்திரம் இருந்தால், then you're like a man hopping on his left leg. தன்னுடைய இடது காலை மட்டும் வைத்து குதித்து குதித்து நடக்கிற மனிதனை போல. Jesus did tell us to learn from him. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. He said in Matthew chapter 11 verse 28 and 29. 11 அதிகாரம் 28 29 வசனங்களிலே. He said come to me and learn from me. என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். That's very important. இது மிகவும் முக்கியம். Learn from me for I am gentle and humble in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருதயத்தில் இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். He didn't tell us to learn how to preach or how to pray. பிரசங்கிப்பது எப்படி, ஜெபிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. Or even how to do miracles. அல்லது அற்புதங்களை செய்வது எப்படி என்று கூட சொல்லவில்லை. There are a lot of things that people try to imitate Jesus in. இன்றைக்கு பல காரியங்களை இயேசுவினிடத்திலிருந்து அவர்கள் அதே போல செய்ய விரும்புகிறார்கள். There are thousands of Christians who would like to
imitate his healing ministry. இயேசுவின் குணமாக்கும் ஊழியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களும் அதே போல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். One thing Jesus said was to learn gentleness and humility from him. ஆனால் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியம் என்னவென்றால் சாந்தமும் மனத்தாழ்மையும். And I have found in my life there are very 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 few believers who are interested in learning that. மிக 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 சொற்பமான மிக சில விசுவாசிகளே இதை கற்றுக்கொள்வதில் விருப்பமாய் இருக்கிறார்கள். Many want to learn how to preach. எப்படி பிரசங்கிப்பது என்பதை அநேகர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். Some want to learn how to pray. சிலர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். Millions want to learn how to do miracles. லட்சக்கணக்கான லட்சம் மக்கள் குணமாக்குதலை பற்றி அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். It comes to learning gentleness and humility. சாந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிற விஷயம் வரும்பொழுது in a church ஒரு சபையில் 5 or 10 you'd be lucky if you find 5 in 1000 people. 1000 மக்களிலே 5 பேரை பார்த்தாலே நீங்கள் பாக்கியசாலிகள். But it's not only learning. கற்றுக்கொள்வது மட்டுமல்ல. He said follow me. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். And here it says in verse 17 I will make you into something. நான் உங்களை ஒரு விதமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கார். I will make you a fisher of men. நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்னார். What is a fisher of men? மனிதரை பிடிப்பது என்றால் என்ன? One who brings them into God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் மனிதர்களை கொண்டு வருகிறவன் தான் மனிதரை பிடிக்கிறவன். Not one who just ask them to sign a decision card or raise his hand in a meeting. தீர்மான அட்டையை கையெழுத்திடுங்கள் அல்லது கூட்டத்திலே கையை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. So these people were trained by Jesus to be fishers of men. ஆகவே இவர்கள் மனிதரை பிடிக்க முடியாக இயேசுவினாலே பயிற்சி பெற்றவர்கள். In Mark chapter 2, மார்க் 2 அதிகாரம். We read of a time when Jesus was in his own home. இயேசு தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். We read in Matthew 4 that Jesus when he left his carpenter shop in Nazareth, he moved his residence to Capernaum. நாசரேத்திலே தச்சு தொழிலை அவர் விட்டுவிட்டு அவர் கப்பர்நோமுக்கு தன்னுடைய வீட்டை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். So as long as he was working as a carpenter he stayed in Nazareth with his family. அவர் தன்னுடைய தச்சு தொழில் செய்யும் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திலே நாசரேத்திலே தங்கியிருந்தார். But once he came into full time ministry he moved his residence to Capernaum. ஆனால் முழு நேர ஊழியத்திற்கு வந்த உடனே தன்னுடைய தங்கியிருக்கும் இடத்தை கப்பர்நோமுக்கு மாற்றிக்கொண்டார். Perhaps a number of the disciples stayed with him there in his house. அவருடைய சீஷர்களில் அநேகர் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கலாம். He had his own home there rented or something or vadaiki and vittu eduthirukalam. It says here in chapter 2 and verse 1 rendam adhigaram 1 vasanathile he came back to Capernaum and he was in his own home. Avar meendumai Capernaumukku vandar ange thanudaiya veetile irundar endru paarkrom. And many people gathered together anegar ange koodinargal. This house probably wasn't very large. Avaru veedu orule periya veeda illamal irundirukalam. And there was no longer room even at the door it was all crowded. Ange அநேகருக்கு இருப்பதற்கு இடமில்லை அங்கே வாசலிலேயே அதிக நெருக்கடியாய் காணப்பட்டது. And the four people brought a paralyzed man. நான்கு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே கொண்டு வந்தார்கள். And they couldn't get through. அவர்களால் உள்ளே போக முடியாமல் இருந்தது. So what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They climbed on the roof. அவர்கள் வீட்டின் மேல் கூரையில் ஏறினார்கள். And they removed the tiles of the roof. அந்த கூரையில் இருக்கக்கூடிய ஓடுகளை எல்லாம் பிரித்தார்கள். And they dug an opening. அங்கே ஒரு திறப்பை உண்டு பண்ணினார்கள். And they let down the pallet in which the paralytic was lying down. அந்த திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிற அந்த படுக்கை அப்படியே மேலிருந்து கூரை வழியாக இறக்கினார்கள். I'm sure you've read the story many times. இந்த கதையை நீங்கள் பல முறை வாசித்திருக்கலாம். Have you ever thought whether you would ever do that to somebody else's house? நீங்கள் வேறு ஒருவருடைய வீட்டிலே போய் இப்படி நீங்கள் செய்வீர்களா? எண்ணி பார்த்திருக்கீங்களா? Would you go up to his roof and remove all the tiles and make a hole there and lower somebody who was sick? நீங்கள் வேறு ஒருவருடைய வீட்டுக்கு போய் மேலையிலே கூரையிலே ஏறி அங்க இருக்க ஓடுகளை எல்லாம் பிரித்து வியாதியா இருக்கிற ஒருவரை அந்த கூரை வழியாக இறக்குவீர்களா? What if that man owner of the house got upset? அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் அவன் மனதாங்கல் அடைந்து விடுவானே? How is it these people were so bold to do it? ஆனால் இந்த ஜனங்கள் மட்டும் எப்படி இதை செய்வதற்கு அவ்வளவு தைரியம் வந்தது துணிச்சல் வந்தது? Because it was Jesus house. ஏனென்றால் அது இயேசுவினுடைய வீடு. And they knew Jesus will never get upset if we do that if we just to help somebody. யாராவது ஒருவருக்கு நாம் உதவி செய்ய முடியாக இப்படி நாம் செய்தால் ஒரு காலம் இயேசு மனதாங்கல் அடைய மாட்டார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். There is something we can learn there. இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். That they knew Jesus as a person who valued people more than property. சொத்துக்களை காட்டிலும் பூமிக்குரிய பொருட்களை காட்டிலும் மனிதர்கள் அதிகமாக இயேசு மதித்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். That's the mark of a true man of God. ஒரு மெய்யான தேவ மனிதனுடைய அடையாளம் இது. He always values people more than property. எப்பொழுதுமே சொத்துக்களை காட்டிலும் மனிதர்களை அதிகமாக மதிக்க கட்டுப்பட்டார். Even if his own property is destroyed, if he can help somebody, he is happy. யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத தன்னுடைய சொந்த சொத்தையே அழிக்க வேண்டியதா இருந்தாலும் கூட அவர் சந்தோஷமாக இருப்பார். That's why they were so bold. ஆகவே தான் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம். I cannot imagine their being so bold if it was somebody else's house. வேறு யாருடைய வீடாக இருந்தாலும் அவ்வளவு துணிச்சல் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். And of course when Jesus saw the hole in the roof and the people coming the blowing this man குறையிலே இருக்கக்கூடிய ஓட்டையை பார்க்கும் பொழுதும் அங்கே ஒரு மனிதன் இறக்கப்படுகிறதை பார்த்த பொழுது இயேசு How would you feel if you saw the roof of your house being opened up and somebody lowering someone like that உங்களுடைய வீட்டின் மேலே குறை பிரிக்கப்பட்டு யாராவது ஒரு இறக்கப்பட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்
Your first thought may be, how am I going to repair this roof? முதலாவது எப்படி இந்த குறையை சரிபார்க்க வேண்டும், எவ்வளவு பணம் என்னவீர்கள்? That was not Jesus' first thought. ஆனால் இயேசு முதலாவது அது என்னவில்லை. He was concerned about this man's sins being forgiven. இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் விருப்பமுள்ளவர். He was not even concerned that this man should be healed. இந்த மனிதன் சுகமாக்கப்பட வேண்டும் என்பது கூட அவர் விருப்பமில்லை. First things first. முதலாவது காரியம் முதலாவது. He said to that man. அந்த மனிதனை பார்த்து சொன்னார். 5 ஆம் வசனம். Your sins are forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. How could Jesus say that? இயேசுவால் எப்படி அதை செய்ய முடியும்? He had the discernment in find out whether a man had repented even without the man opening his mouth. ஒரு மனிதனுடைய வாயை திறக்காமலேயே அவன் மனம் திரும்பிருக்கானா இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு இயேசு பகுத்தறிவு உள்ளவராய் இருந்தார். Yeah, if a man is in touch with God so perfectly like Jesus, such things become clear to such a person. இயேசுவை போல ஒரு மனிதன் தேவனோடு கூட தொடர்ந்து உறவு வைத்துக் கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை தெளிவாய் பார்க்க முடியும். And the scribes knew one thing. வேதபாரர்கள் ஒன்றை அறிந்திருந்தார்கள். And chapter 2 and verse 7 that only God can forgive sins. They knew that. தேவன் மட்டுமே மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தார்கள். And Jesus could do it because he was God. இயேசு தேவனாய் இருந்தபடியால் அவரால் பாவங்களை மன்னிக்க முடிந்தது. There are two things that prove that Jesus was God when he was on earth. இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது அவர் தேவனாய் இருந்தார் என்பதை இரண்டு காரியங்கள் நிரூபிக்கிறது. One, he accepted worship. ஒன்று, அவர் ஆராதனை ஏற்றுக்கொண்டார். And the other, he forgave sins himself. இரண்டாவது, தானாகவே பாவங்களை மன்னித்தார். He didn't have to do it in the name of the Father or any such thing. பிதாவின் நாமத்தினாலே அவர் செய்ய வேண்டியது இருந்ததில்லை. We can only tell people in Jesus name or Jesus forgives your sin. நாம் ஜனங்களை பார்த்து இயேசுவுடைய பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு நாமத்தினாலே என்று நாம் சொல்ல முடியும். We can't say it ourselves as though we are an authority. நாம் அதிகாரத்தில் இருக்கிறது போல நாமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. Sins can only be forgiven by God. தேவனால் மட்டுமே பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். These scribes are absolutely right in that. இந்த வேதபாரர்கள் இந்த காரியத்தில் முற்றிலும் சரியாக இருந்தார்கள். And Jesus was God. இயேசு தேவனாய் இருந்தார். He could forgive people. அவர் ஜனங்களை மன்னிக்க முடிந்தது. But ஆனால் Jesus said, இயேசு சொன்னார், some of you are thinking, well, it's easy for anybody to just get up and say your sins are forgiven. எழுந்து நின்று உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று யாராவது ஒருவருக்கு சொல்வதற்கு மிகவும் எளிது என்று எண்ணுகிறீர்கள். Which do you think is easier, verse 9? 9 ஆம் வசனத்தில் எது எளிது என்று கேட்கிறார். To say your sins are forgiven or to tell this person to get up and walk. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிதா? Just think of that for a moment. ஒரு கணம் இதை எண்ணி பாருங்கள். What do you think is the answer to that? இதற்கு என்ன பதில் என்று எண்ணுகிறீர்கள்? It's very easy to find out the answer. விடையை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. Which cost Jesus more, to get our sins forgiven or to heal us? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகமான ஒரு விலை கிரயம் அவர் செலுத்த வேண்டியிருந்ததா அல்லது நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவதற்கு? இந்த மனிதனுக்கு. Which cost Jesus more? இயேசு இந்த மனிதனுக்கு எந்த காரியத்தை செய்வதற்கு அவர் அதிகமாக விலை கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது? To die for his sins on the cross. அவருடைய பாவத்துக்காக கல்வாரியிலே மரிப்பதா? Or to speak a word and heal him miraculously. அல்லது ஒரு வார்த்தையை சொல்லி அற்புதமாய் சுகமாக்குவதா? Which is easier? எது எளிது? It's a million times easier to heal the person's sickness. ஒரு மனிதனுடைய வியாதியை சுகமாக்குவது என்பது லட்சக்கணக்கான மடங்கு எளிதாக இருக்கும். But in man's thinking, man says, oh, it's easy to say your sins are forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்வது எளிது என்று நினைக்கும். But let's see whether you can make this man walk. ஆனால் இந்த மனிதனை நடக்க முடியுமா, உங்களாலே நடக்க வைக்க முடியுமா? That's what the Lord was telling them. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். And he said, so that you may know that I have authority to forgive sins, I'm going to make this man walk. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும், ஆகவே இந்த மனிதனை நான் நடக்க வைக்கிறேன் என்று சொன்னார். Raised him up. அவர் அவனை எழுப்பினார். And we read one more question that came up in the minds of some of these people. இந்த ஜனங்கள் மத்தியிலே வந்த இன்னொரு கேள்வியை குறித்து வாசிக்கிறோம். About fasting. உபவாசத்தை குறித்து. They in the latter part of chapter 2. இரண்டாம் அதிகாரம் பின்பகுதியிலே. People came and said, John's disciples and the Pharisees fast. And so why don't your disciples fast? Verse 18. பன்னிரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள், மற்றபடி பரிசேயர்கள் உபவாசிக்கிறார்கள், உம்முடைய சீஷர்களை பற்றி என்ன என்று கேட்கிறார்கள். And he said, well, I am the bridegroom and I am with them, so you don't fast when the bridegroom is there. நான் மணவாளன், நான் அவளோடு இருக்கிறேன், மணவாளன் கூட இருக்கும் பொழுது தோழிகள் உபவாசிப்பார்களா? But he says, one of these days I'll go away. ஆனால் நான் விடுபட்டு போகும் நாட்கள் வரும். Verse 20. 20 ஆம் வசனம். And then they will fast. அவர்கள் அப்பொழுது உபவாசிப்பார்கள். Because the bridegroom is not there. ஏனென்றால் மணவாளன் அவர்களோடு கூட இல்லை. And they are eagerly longing for the bridegroom to come. அவர்கள் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று ஏக்கத்தோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். That teaches us that that is one of the purposes of fasting. ஆகவே உபவாசத்தினுடைய இன்னொரு நோக்கம் இதுதான். I think fasting has got a number of purposes. உபவாசத்திற்கு பல நோக்கங்கள் உள்ளது. It delivers us from the lust and love for food. நம்முடைய ஆகாரத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய இச்சையிலிருந்தும் கண்களில் ஆசையிலிருந்து விடுதலையாக helps us to be more disciplined. அதிக கட்டுப்பாடுள்ள ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றுகிறது. Helps us to overcome the passions in our body. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகளை மேற்கொள்வதற்கும் அது உதவி செய்கிறது. But in addition, அதோடு கூட it's also an expression of our longing for our bridegroom to come. நம்முடைய மனவாளன் நம்ம மீண்டுமாய் வர வேண்டுமே என்றதன இயக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. What we see in this verse. இதை தான் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். And then he said. அப்புறம் சொல்கிறார். Something which doesn't seem to have a connection with fasting.
உபவாசத்தோடு கூட தொடர்பில்லாத இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது போல இருக்கிறது. But it does. ஆனாலும் இருக்கிறது. He was comparing the old covenant with the new covenant. பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். The old covenant is like an old garment. பழைய உடன்படிக்கை என்பது பழைய வஸ்திரத்தை போல. Now if you take what I teach and patch the old garment with it. நான் போதிக்கிற இந்த காரியங்களை நீங்கள் பழைய வஸ்திரத்தோடு கூட இணைத்தால் it just won't fit. அது சேராது. It'll tear. You know how cotton cloth has to be shrunk before you can new cloth has to be shrunk before you can use it. பருத்தி ஆடைகளை உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாக அது தண்ணீரிலே போட்டு சுருக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். And then he used another illustration. இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார். He said if new wine that is the life of Jesus is put into an old wine skin. புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளிலே போட்டால் புதிய திராட்சை ரசம் வந்து இயேசுவின் ஜீவன். It will just burst that wine skin. அது அந்த பழைய துருத்தியை வெடித்து சிதற பண்ணும். Old covenant is not able to lead us into the life of Jesus. பழைய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்த முடியவில்லை. Then everything is lost. அப்படியானால் எல்லாமே கெட்டு போய்விடும். So what he was saying is அவர் என்ன சொல்றாரு? The old covenant you all fasted in a particular way. பழைய உடன்படிக்கையில நீங்கள் எல்லாரும் ஒரு விதமாய் உபவாசித்தீர்கள். This is completely different now. ஆனால் இப்பொழுது இது முற்றிலும் வித்தியாசமானது. The old covenant was like a ritual. பழைய உடன்படிக்கையில அது ஒரு சடங்காச்சாரமாக இருந்தது. With rituals now. இப்பொழுது சடங்காச்சாரத்தை முடித்து விட்டோம். We come to reality. இப்பொழுது நாம் நிஜத்திற்கு வருகிறோம். We see another example in Mark chapter 3 of Jesus being angry in verse 5. மார்க் 3 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனத்தில் இயேசு அவர் கோபப்பட்டார் என்று பார்க்கிறோம். We already saw in our study in Matthew that one of the reasons Jesus was angry was when people were making money in the name of God. இயேசு கோபப்பட்டதற்கு ஒரு காரணம் அவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே பணத்தை சம்பாதித்தார்கள். ஆகவே மத்தேயு சுவிசேஷத்தில் அதை கோபப்படுவதை பார்க்கிறோம். Here we see one more reason why Jesus was angry. இங்கே இயேசு கோபமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை பார்க்கிறோம். Mark 3:5. மார்க் 3 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனம். He was angry because those religious leaders did not want somebody in their congregation to be delivered. தங்களுடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுவதில் அவர்கள் விருப்பமற்றிருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கோபமானார். So long as he sat there as a faithful member of the congregation even if he was in bondage doesn't matter. அந்த ஒரு மனிதன் சபையிலே உண்மையுள்ளவனை போல உட்கார்ந்து கொண்டிருந்து அடிமைப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்லை. Here was this man who had this withered hand he couldn't use perhaps the right hand for so many years. இவனுடைய கை ஒரு கை சூமின கையா இருந்தது ஒருவேளை வலது கையா இருக்கலாம் பல ஆண்டுகளாக அதை உபயோகப்படுத்த முடியவில்லை. Imagine a man is not even able to work because his hand is withered. தன்னுடைய கை சூம்பி இருக்கிறபடினாலே அவனால வேலை செய்யவும் முடியவில்லை என்று நினைப்பாங்க. And the Pharisees could not heal him. பரிசேயர்களால் அவளை குணமாக்க முடியவில்லை. They were not bothered that this man can't work and earn his living. ஐயோ இவனால வேலை செய்து சம்பாதிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு கவலையே இல்லை. They were only concerned that he should come to the synagogue and pay his tithe. இவன் ஆலயத்துக்கு வந்தால் போதும் தேவாலயத்துக்கு வந்தால் போதும் தசமபாகத்தை செலுத்தினால் போதும் என்ற விருப்பமா இருந்தார். That's how a lot of preachers and pastors are today. இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார்களும் பிரசங்கிமார்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். So long as you come to the meeting and pay your tithe. கூட்டத்துக்கு வந்து கொண்டு தசமபாகத்தை செலுத்தினால் போதும். We're not much bothered about all your other problems. உங்கள் மற்ற பிரச்சனைகளை குறித்து எல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. And Jesus was angry with religious leaders who didn't have compassion for others who were in bondage. கட்டுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மீது மனதுருக்கம் இல்லாத மார்க்க தலைவர்களை பார்த்து ஆண்டவர் கோபமடைந்தார். And the greatest bondage that people are in is not sickness but sin. மக்கள் இருக்கக்கூடிய பெரிய அடிமைத்தனம் வியாதி இல்ல பாவம். Sickness will not take anybody to hell. யாரையுமே வியாதியானது நரகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. Even if a man has got cancer, AIDS, leprosy, all of it together, he still won't go to hell. ஒரு மனிதனுக்கு AIDS வியாதியும் இருக்கிறது, தொழுநோய் இருக்கிறது, இவ எல்லா புற்றுநோய் இருக்கிறது, இந்த எல்லா வியாதியும் சேர்ந்து ஒருவனை நரகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. But anger ana kobam all by itself kobame can send a man to hell manidhana naragathukku anukkum lusting with the eyes just one thing can send a man to hell kangalinaale ichikira oru kaaryam podum naragathukku avanai anuppi vidum whereas a man can have 100 diseases and go to heaven anal innoru manidhanukku 100 vyadhigal irundhalum avan paralavathukku poga mudiyum so many people in many churches are in bondage to sin indrikku aneka sabigalil irukkakoodi aneka makkal paavathinaale kattapattirukkarargal and a message that can liberate them they leaders won't let them hear it avargalai vidudhiyaakka koodiya oru seidhiye ketpadharku maarkka thalaivargal anumathippadillai Jesus is angry with that Yesu appadipatta kaariyathile kobam adigirar In Mark chapter 4 you find the parables again that we considered some of them in Matthew 13 Mark 4 ஆம் அதிகாரத்திலே ஒரு சில உமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏற்கனவே மத்தேயு 13 ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் And in Mark chapter 5 we read about this woman who was healed when she touched the hem of Jesus garment in verse 25 onwards Mark 5th adhigaram 25th vasanathilirundhu padikkum bodhu Yesu Kristunudaiya vasrathin oorthai thotta oru stree gunamanadhi kurithu vasikkum So many people crowded around Jesus they were all touching him Anegar Yesuvai soondirundargal ellarume Yesuvai thottu kondirundargal But one touched in faith Anal oru nabar viswasathodu kuda thottar And there's a lot of difference between that Adarku matra thodudalukkum evlo vyathyasam irundathu See even in a meeting today Indraikkum oru kootathile In our church services nammudaiya sabai kootangalile So many people crowd around Jesus
அநேகர் இயேசுவை சுற்றி கூட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வெறுமையாகவே போய்விடுகிறார்கள். அதன் மத்தியிலே ஒருவரோ இருவரோ விசுவாசத்தோடு கூட தொடலாம். They get something which nobody else got. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று காரியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. It's the same story today. இன்றைக்கும் அதே போல தான். And the Lord wanted this woman to publicly confess. இந்த ஸ்திரீ என்ன செய்தாலோ அதை பொதுப்படியாக அறிக்கையிட வேண்டும் என்று அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் இயேசு பொதுப்படியாக இந்த ஸ்திரீயை குறித்து அறிக்கை பண்ணினார். பொதுப்படியாக ஜனங்களை கனப்படுத்துவதிலே தேவன் விருப்பமுள்ளவராக இருந்தார். And even today he wants us to confess our faith publicly what God has done. இன்றைக்கும் தேவன் நமக்கு செய்த காரியங்களை பொதுப்படியாக வெளிப்படையாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We read here also of his raising Jairus's daughter from the dead. யவீரனுடைய மகள் மறித்து போயிருந்தால் அவளை உயிரோடு எழுப்புவதை குறித்து வாசிக்கிறோம். And you notice one thing here. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களா? When he came to the house. அவர் அந்த வீட்டுக்கு வந்தபொழுது. Mark 5:37. Mark 5:37. He did not allow anyone to go inside with him except Peter, James and John. யாக்கோபு, யோவான், பேதுருவை தவிர வேறு யாரும் தம்முடைய வருகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. Why was that? ஏன் அப்படி? See, Jesus doesn't want to pray for anything in the midst of people who are filled with unbelief. அவிசுவாசத்தினாலே நிறைந்த மக்கள் மத்தியில் இருந்து இயேசு ஜெபிக்க விரும்பவில்லை. That's like a room filled with smoke. You want to get out of there. ஒரு அறையிலே புகை நிரம்பி இருந்தால் நீங்கள் அதை விட்டு வெளியே போக வேண்டும் என்று விரும்புவீர்கள். It's like smoke. அவிசுவாசமும் ஒரு புகை போல இருக்கிறது. Faith is like oxygen. விசுவாசம் என்பது பிராண வாயுவை போல இருக்கிறது. Jesus wanted to drive out all the smoke. இயேசு எல்லா புகையையும் வெளியே அனுப்பிவிட விரும்பினார். And we also need to pray only with those who have faith. நாமும் கூட விசுவாசம் உள்ளவரோடு கூட சேர்ந்து தான் ஜெபிக்க வேண்டும். Don't think 300 people praying will make God hear. 300 பேர் சேர்ந்து ஜெபித்தால் தேவன் ஜெபத்துக்கு கேட்பார் என்று என்ன வேண்டாம். If so then Jesus could have kept all the people three number of people in that room. அப்படியானால் இந்த அறையில் இயேசு எல்லா ஜனங்களும் உள்ளே அனுமதித்து இருந்திருக்கலாம். But no, he drove them all out. இல்லை, அவர்களை எல்லாரும் உள்ளே அனுப்பி விட்டார். It's far more effective when we pray with 2 or 3 people who got faith. விசுவாசமுள்ள 100-300 பேர்களிடத்தில் சேர்ந்து ஜெபித்தால் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. 100-200 பேர் சேர்ந்து ஜெபித்தால் அது பிரயோஜனமுள்ளதாக. இதிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். Mark 6. மார்க் 6 அதிகாரம். Is one place where we read about Jesus own brothers and sisters. இயேசுவின் சொந்த சகோதர சகோதரிகளை குறித்து வாசிக்கிறோம். We read there that he had 4 brothers. Mark 6:3. மார்க் 6 அதிகாரம் 3 வசனத்தில் இயேசுக்கு 4 சகோதரர்கள் இருந்ததாக வாசிக்கிறோம். James, Joseph, Judas and Simon. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். And sisters. அதோடு கூட சகோதரிகளும் இருந்தார். Which means at least 2 perhaps more. குறைந்தபட்சம் 2 பேர் இருந்திருப்பார்கள் அல்லது அதிகமாக இருந்திருக்கலாம். Jesus was in a family of at least 7 children. ஆகவே குறைந்தபட்சம் 7 பிள்ளைகளுடைய ஒரு குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். Mary had 7 children according to this verse or more. இந்த வசனத்தின்படி குறைந்தபட்சம் 7 பிள்ளைகள் அதிகமாகவும் இருந்திருக்கலாம். And Jesus was the eldest. இயேசு தான் மூத்த மகனாக இருந்தார். And this was in his own hometown. இது அவருடைய சொந்த ஊரிலே காணப்படுகிறது. Where it says he could not do any miracle there verse 5. ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே அவரால் வேறு ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை. Except he healed a few sick people. ஒரு சிலரை குணமாக்கினதே அல்லாமல் வேறு அற்புதங்களை செய்யவில்லை. And here is the place where it says he marveled at their unbelief. இங்கே அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம். We saw in Matthew 8 how he marveled at the centurion's faith. மத்தேயு 8 அதிகாரத்திலே 100 அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். Here we read of his marveling at people's unbelief. இங்கே மக்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். And in further down in Mark 6 we read about Herod. மார்க் 6 அதிகாரத்தின் கீழே நாம் ஏரோதை குறித்து வாசிக்கிறோம். This is a very interesting verse about Herod here. ஏரோதை குறித்து மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வசனம் இருக்கிறது. Even though Herod was a very evil man. ஏரோது தீமையான ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட. We read here that Herod used to enjoy listening to John the Baptist verse 20. 20 வசனத்திலே பார்க்கிறோம் யோவான் ஸ்நானனுக்கு செவி கொடுப்பதிலே ஏரோது விருப்பமாக இருந்தான். Just because someone enjoys listening to a prophet doesn't mean he's a spiritual man. ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்டு சந்தோஷமா இருக்கிற அப்படினாலே ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிட முடியாது. Some of you may like to listen to a prophetic message by a fiery speaker. ஒரு அக்னியாய பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பேச்சாளருடைய அக்னியான அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கேட்பதற்கு விருப்பமா இருக்கலாம். I think evil king Herod would have also been delighted to hear such message. தீமையான ஒரு ராஜா ஏரோது கூட இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதில் அதிக விருப்பமுள்ளவனா இருந்திருக்கலாம். John the Baptist was not boring like all the other Pharisees. மற்ற பரிசேயர்களை போல யோவான் போரிக்கக்கூடிய பிரசங்கத்தை செய்யவில்லை. But a few minutes later the same Herod could enjoy this sexual dance of Salome.
in verse 22. 22வது வசனத்திலே பார்க்கிறோம், சற்று ஒரு சில வசனங்கள் தள்ளி அவன் பாலிய இச்சைக்குள்ள ஆபாசமான ஒரு நடனத்தை அவன் சந்தோஷிக்கிறான். This is exactly like a lot of Christians today. இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களை போல இருக்கிறது. Can enjoy a wonderful message Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலை அற்புதமான செய்தியை கேட்டு சந்தோஷிப்பார்கள். And watch a dirty movie on Sunday night and enjoy that too. ஞாயிற்றுக்கிழமை இரவிலே ஆபாசமான ஒரு படத்தை டிவியிலே பார்த்து அதையும் சந்தோஷிப்பார்கள். They think they are spiritual on Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறார்கள். No more spiritual than Herod. ஏரோதை காட்டிலும் இவர்கள் ஆவிக்குரியவர்களே. There is something that we need to learn. ஆகவே இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. In Matthew chapter Mark chapter 7 Mark 7th அதிகாரம் Jesus speaks about tradition. இங்கே பாரம்பரியங்களை குறித்து பேசுகிறார். The danger of following tradition which will make us neglect God's word. பாரம்பரியத்தை பின்பற்றும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணிவிட முடியும். Throughout Jesus ministry he was in constant conflict with the Pharisees over the issue of tradition. இந்த பாரம்பரியம் என்று வரும் பொழுது இயேசுவின் முழு ஊழியத்திலேயும் இயேசுக்கும் பரிசேயர்களுக்கும் முரணாகவே இருந்தது. He wasn't in conflict with them over the issue of sin. பாவம் என்கிற காரியத்தை வரும் பொழுது அவர் அது முரணாக இல்லை. It was tradition. பாரம்பரியம். They did not want their tradition to be broken up. தங்களுடைய பாரம்பரியம் உடைபட கூடாது என்று எண்ணினார்கள். And Jesus broke every tradition. இயேசு எல்லா பாரம்பரியத்தையும் உடைத்தார். Because he said you got to keep God's word. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. A lot of lessons we can learn from Jesus actions in the gospel of Mark. மார்க் சுவிசேஷத்திலே இயேசுவின் பல செயல்களிலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Welcome to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். In our study through the Bible we have reached the gospel of Mark. வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த பாடத்திட்டத்திலே மார்க் சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம். And we looked at the first 7 chapters in our last study. கடந்த பாடத்திலே நாம் முதல் 7 அதிகாரங்களை தியானித்தோம். We are trying to go quickly through the Bible so that we get the essential message. தேவையான செய்தியை பெற்றுக்கொள்ள முடியாக நாம் வேதாகமம் முழுதுமாய் வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம். We are not studying each verse in depth. ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாய் நாம் படிப்பதில்லை. Here we read in Mark chapter 7 about Jesus going to the region of Tyre in verse 24. 24வது வசனத்திலே தீரு பகுதிகளுக்கு இயேசு போகிறதை குறித்து வாசிக்கிறோம். Now Jesus mostly all the time stayed within the boundaries of Israel. இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே தான் இயேசு பல நாட்களாக தங்கி இருந்தார். He almost never went outside the borders of Israel. பல சமயங்களிலே அந்த இஸ்ரவேல் எல்லைகளுக்கு வெளியே அவர் போனதே இல்லை என்று நாம் சொல்லலாம். This is one of the only times that he went. அவர் போன ஒரே ஒரு முறை இங்கே தான் வருகிறது. He went to Samaria once. ஒரு முறை சமாரியாவுக்கு போனார். He went to Decapolis. ஒரு முறை தெக்கப்போலிக்கு போனார். And here he goes to Tyre. இங்கே அவர் தீருவுக்கு போகிறார். And there he entered into a house and he didn't want anybody to know about it. அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஒருவரையும் அது அறியாதிருக்க விரும்பினார். But there was a woman who heard about it and came there and fell at his feet and said, "Please heal my daughter." அங்கே ஒரு ஸ்திரீ இயேசு வந்ததை கேள்விப்பட்டு அவருடைய பாதத்திலே விழுந்து என்னுடைய மகளை சுகமாக்கும் என்று கேட்டாள். She was not a Jew, she was a Canaanite. அவள் யூத பெண்மணி கிடையாது, அவள் கானானிய பெண்மணியாக இருந்தாள். And she kept on saying please drive the demon out of my daughter என்னுடைய மகளை பிடித்திருந்த பிசாசை தயவு செய்து துரத்தி விடுங்கள் என்று கேட்டார். And look at Jesus reply. இயேசுவின் பதிலை பாருங்கள். Verse 27 let the children be satisfied first because we can't take children's bread and throw it to the dogs. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். Implying that she was a dog and she had no entitlement to children's bread. பிள்ளைகளுடைய அப்பத்திற்கு அவளுக்கு பங்கில்லை என்று மறைமுகமாக அவள் நாய் என்பதையும் சொன்னார். Now most people would be terribly offended if they heard something like that. இது போல ஒரு காரியத்தை கேள்விப்பட்டால் அநேக ஜனங்கள் மிகவும் அதிகமாய் மனத்தாங்கல் அடைந்துவிடுவார்கள். They'd say how dare he call me a dog? என்ன நாய் என்று கூப்பிடுவதற்கு அவர் எப்படி கூப்பிட முடியும் என்று கேட்பார்கள். Who does he think he is? அவர் யார் என்று அவர் யார்? I have some sense of dignity too. எனக்கும் கண்ணியம் இருக்கிறது, கணம் இருக்கிறது. And it's because of pride, such pride that many people never experience a miracle. இப்படிப்பட்ட பெருமையினால் தான் அநேகர் அற்புதங்களை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். You know why this woman experienced a miracle? இந்த ஸ்திரீ எப்படி அற்புதத்தை அனுபவித்தாள் என்று தெரியுமா? Because she took that place. அவள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டாள். She said yes Lord, I am only a dog. ஆமாண்டவரே, நான் நாய் தான் என்று சொன்னாள். But ஆனால் even the dogs can eat the crumbs that fall from the table. மேஜையில் இருந்து விழக்கூடிய துணிக்கைகளை அந்த நாய்கள் தின்னுமே என்று சொன்னாள். And I'm not asking for the children's bread. நான் பிள்ளைகள் அப்பத்தை கேட்கவில்லை. I'm only asking for a crumb. நான் ஒரு துணிக்கையை தான் கேட்கிறேன். What is casting out the demon from my daughter? என்னுடைய மகளிடத்திலிருந்து பிசாசை துரத்துவது என்ன? That's not the children's bread. அது பிள்ளைகளுடைய அப்பம் அல்ல. This is only a crumb. அது ஒரு துணிக்கை தான். And Jesus was so amazed again. மீண்டும் இயேசு அதிகமாய் ஆச்சரியப்பட்டார். And said verse 29 because of what you have said, because of this answer,
the demon has gone out of your daughter. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு. Because of this word that you have spoken. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம். What was so special about this word she spoke? அவள் பேசின அந்த வார்த்தையினுடைய விசேஷத்த தன்மை என்ன? It was a word of humility. அது தாழ்மையின் வார்த்தை. Just like the centurion. அந்த நூற்றுக்கதிபதி போலவே. He said, I am not worthy for you to come to my house. என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரமல்ல என்று சொன்னார். So you find in both these non-Jews. இந்த இரண்டு யூதரல்லாத மக்கள். There was a tremendous humility. அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய தாழ்மை இருந்தது. And they had faith. அதோடு கூட அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. What does this teach us? இது நமக்கு என்ன போதிக்கிறது? There's a very close connection between humility and faith. விசுவாசத்திற்கும் தாழ்மைக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. When a person doesn't have faith, it's probably because he doesn't have humility. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இல்லை என்றால் காரணம் அவனுக்கு தாழ்மை இல்லாமல் இருக்கலாம். He is offended by something or the other. ஏதோ ஒரு விஷயத்தினால மனத்தாங்கல் அடைந்து விடலாம். Jesus spoke some strong words to people. ஜனங்களிடத்தில் இயேசு சில சமயத்தில் கடினமான வார்த்தைகளை He called the Pharisees vipers. பரிசேயர்களை பார்த்து விரியன் பாம்பு என்று கூப்பிட்டார். But he called Peter Satan. ஆனால் பேதுருவையோ சாத்தான் என்று அழைத்தார். Peter didn't get offended. பேதுரு மனத்தாங்கல் அடையவில்லை. He called this person a dog. இங்கே நாய் என்று அழைக்கிறார். She doesn't get offended. அவளும் இடர் அடையவில்லை. It's not that Jesus thought she was a dog. அவள் நாய் என்று இயேசு எண்ணினது நிமித்தமாய் அல்ல. I can prove that to you. அதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். We read here. இங்கே நாம் வாசிக்கிறோம். In verse 24. 24 ஆம் வசனம். That from Galilee he went to Tyre. கலிலேயாவிலிருந்து தீரு வரைக்கும் இயேசு போனார். If you look at a map that is 50 miles. நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்த்தால் அதுக்கு 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. And Jesus walked. இயேசு நடந்தார். That means it would have taken him 17 to 18 hours. 17 இருந்து 18 மணி நேரங்கள் அங்கே நடப்பதற்கு பிடித்திருக்கும். That means if he started from Galilee at 4 o'clock in the morning. அதிகாலை 4 மணிக்கு கலிலேயாவில் நடக்க ஆரம்பித்திருந்தால். And he walked alone. அவர் தனியாக நடந்தார். In the sun. வெயிலிலே. In the night. இரவிலே. He reached Tyre at 10 o'clock at night. இரவு 10 மணிக்கு தீருவுக்கு போய் சேர்ந்திருப்பார். Would you walk from one place to another for 18 hours to help one person? ஒரு நபருக்கு உதவி செய்ய முடியா நீங்கள் 18 மணி நேரம் நீண்ட நடைப்பயணத்தை செய்வீர்களா? And then at the end of it, அவருடைய முடிவிலே, it says in verse 31, he came back to Galilee again. அவர் மீண்டும் கலிலேயாவுக்கு வந்து விட்டார். 18 hours back. 18 மணி நேரங்கள் மீண்டும் பிரயாணம் செய்தார். So he was there just for maybe a day. ஆகவே அங்கே ஒரு நாள் இருந்திருக்கலாம். As far as we know, he helped only one person. நாம் அறிந்திருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நபருக்கு தான் உதவி செய்தார். So the Holy Spirit prompted Jesus to go to Tyre just to help one person. அங்கே ஒரு நபருக்கு மட்டும் உதவி செய்ய முடியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏவினார். Did he love that person or not? அந்த நபரை அவர் நேசித்தாரா இல்லையா? People ask why did he call her a dog? ஏன் நாய் என்ற நாய் என்று அழைத்தார் என்று கேட்டார். That was to test her humility. அவருடைய தாழ்மையை சோதித்து பார்க்க முடியாக. But he had tremendous love for this sinful woman. ஆனால் அந்த பாவியான அந்த ஸ்திரீயின் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருந்தார். Deliver her poor daughter from a demon. அந்த ஏழை மகளை பிசாசினிடத்தில் விடுதலையாக்க முடியாக விரும்பினார். The proof is he walked 36 hours to help. அவருடைய அத்தாட்சி என்னவென்றால் அவர் நடப்பு உதவி செய்வதற்காக 36 மணி நேரம் நடந்தார். It's amazing. I'm challenged by the example of Jesus. இந்த இயேசுவின் மாதிரியினாலே நான் சவாலிடப்படுகிறேன். Jesus spoke a word. இயேசு ஒரு வார்த்தை பேசினார். And couple of miles away the demon goes out. எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிசாசு ஓடுகிறது. This teaches us that the demon doesn't have to be in front of you for you to cast out a demon. ஆகவே நீங்கள் பிசாசு விரட்டுவதற்கு உங்களுக்கு அருகாமையிலே முன்னே இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. The demon may be in a person 2 miles away in a house. ஒரு 2 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு மனிதனை பிசாசு பிடித்திருக்கலாம். The demons can hear very well. பிசாசுகள் நன்றாக கேட்க முடியும். You don't have to shout at them. நீங்கள் அவளை பார்த்து கத்த தேவையில்லை. Jesus spoke softly and 2 miles away the demon heard and left the dog. இயேசு மெதுவாக பேசினார் 2 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிசாசானது ஓடிவிட்டது. In Mark chapter 8. மார்க் 8 அதிகாரம். We read another story. இன்னும் ஒரு கதையை வாசிக்கிறோம். About a blind man in Bethsaida verse 22. 22 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் பெத்சாயிதா பட்டணத்திலே ஒரு கூட்டம் இருந்தான். Another lesson we can learn here. இங்கிருந்து நாம் வேறொரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். They pleaded with him verse 22 to touch him. 22 ஆம் வசனத்திலே அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். What did he do? அவர் என்ன செய்தார்? You know Jesus healed people in different ways at different times. பல சமயங்களிலே பல முறைகளை பின்பற்றி இயேசு ஜனங்களை சந்தித்தார். Sometimes he'd ask a blind man, "Do you believe I can heal you?" நான் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாய் என்று கூட கேட்டார். Yes, Lord. ஆம் ஆண்டவரே என்று சொன்னார். Okay, you're healed. குணமாக்கப்பட்டு விட்டார். And their eyes were opened. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. In another case in John 9 he told the blind man after putting mud on his eyes, "Go and wash in the pool of Siloam." யோன் 9 அதிகாரத்திலே அவர் சேற்றை அவன் கண்களை பூசி சிலுவாம் குளத்திலே போய் கழுவு என்று கேட்டார். That was a completely different way. அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையாக இருந்தது. And here இங்கே Notice something else. இங்க வேற ஒன்றை பார்க்கிறோம். The first thing he did was அவர் செய்த முதல் காரியம் he took the blind man out of Bethsaida. அந்த குருடனை பெத்சாயிதா கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். And at the end of it after healing him he told him
Verse 26, don't ever go back to that village anymore. அந்த கிராமத்துக்கு நீ திரும்பவும் போக வேண்டாம் என்று அவர் 26ஆம் வசனத்தில் சொல்கிறார். Now you know in the villages in India, if a man grows up in his village, that is his permanent home. இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு கிராமத்திலே வளர்ந்தால் அதுதான் அவருடைய நிரந்தரமான வீடு என்று அறிந்திருக்கிறோம். His father was there, his grandfather was there, his great grandfather was. அவங்க அப்பா அங்கே இருப்பார், தாத்தா அங்கே இருப்பார், பூட்டனார் அங்கே இருப்பார். That's how it is in all of our villages. நம்ம எல்லா கிராமங்களிலும் இப்படி தான் இருக்கு. That's how it was in the villages in Palestine. இதே போல தான் பாலஸ்தீன கிராமங்களிலேயும் இருந்தது. And Jesus said don't ever go back there again. அங்கே நீங்கள் மீண்டும் போக வேண்டாம். This man had to find a completely different place to live. இந்த மனிதன் வாழ்வதற்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடத்தை பார்க்க வேண்டியிருந்தது. Why did Jesus say that? ஏன் இதை இயேசு சொன்னார்? Why did Jesus take him out of Bethsaida completely? ஏன் பெத்சாயிதாவிலிருந்து முழுமையாக அவனை வெளியே எடுத்து விட்டார்? There's a reason for that. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. Bethsaida was one of those places about which Jesus said woe unto you. பெத்சாயிதா உனக்கு ஐயோ என்று சொன்ன ஒரு பட்டணம் தான் பெத்சாயிதா. Woe unto you Capernaum, woe unto you Bethsaida. கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா உனக்கு ஐயோ என்று சொன்னார். Because if the wonderful things that have been done in you ungale seiyapatta nalla kriyaigal were done in some other place vera idangalile seiyapattirundal they would have repented avigal manandirumbippargal but you haven't repented ana neeyo manandirumbavillai that's what he told them idai thana avulukku sonnar Sodom and Gomorrah would have repented Sodom Gomorrahile indha kaari nadandirundal avargal manandirumbippargal but you haven't ana neeyo manandirumbavillai so Bethsaida was a place with of people who didn't repent. ஆகவே மனந்திரும்பாதவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் பெத்சாயிதா. So he takes this man out of Bethsaida. ஆகவே இந்த மனிதனை பெத்சாயிதாவிலிருந்து வெளியே கொண்டு போகிறார். And says come, you got to go somewhere else. வா, நீ வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். I want you to see that. இதை நீங்கள் பார்க்க முடியாக விரும்புகிறேன். Let me read it to you. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். Matthew 11:21. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Woe unto you Bethsaida for the miracles occurred in Tyre and Sidon had occurred in you they would have repented. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, தீரு சீதோனிலே செய்யப்பட்டிருந்ததனால் இந்த கிரியைகள் அவைகள் மனந்திரும்பி இருக்கும் என்று சொல்கிறார். And to Capernaum he says in verse 23 if these miracles had occurred in Sodom Sodom would have remained until today. கப்பர்நோமை பார்த்து சொல்கிறார், இந்த பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இன்னால் வரைக்கும் நிலைத்திருக்கும். Imagine that the crime of Capernaum was worse than Sodom. சோதோமை காட்டிலும் கப்பர்நோமுடைய குற்றமானது பெரிதாக இருந்தது என்று எண்ணி பார். Bethsaida was the same. அதும் அதே போல தான் இருந்தது. What is their crime? அவருடைய குற்றம் என்ன? They had heard so much and they had not repented. எவ்வளவோ கேட்டிருக்கிறார்கள், மனந்திரும்பவில்லை. It's a very serious thing when we hear and don't repent. நாம் கேட்டு மனந்திரும்பாமல் இருக்கிற காரியம் சீரியதான ஒரு காரியம். The Lord said don't ever have any fellowship with such people anymore. இப்படிப்பட்ட மக்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியமே இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். That's a word for us today. இன்றைக்கும் நமக்கு இந்த வார்த்தை தான் வருகிறது. Fellowship with people who don't who are not serious about repentance. மனந்திரும்பவில்லை குறித்து சீரிய முறையிலே எடுத்துக்கொள்ளாதவர்களோடு கூட நாம் கலக்க வேண்டாம். And then he took the blind man out of the village spat on his eyes and said do you see anything verse in mark 8:23 mark 8th adhyayam 23rd vasanathile and the kurudan veli aleithu kondu poi avan kangalile umulndu ippozhudhu edhayavum kaangiraya endru kettar one place where jesus one touch did not heal a person oru thodudilile gunamakkada oru idam indha idam than and that was the reason for it adarkum oru kaaranam irukku teach us a lesson namakku oru paadathai kattru kodukka mudiyadhu jesus could have healed him in one moment oru chanathile yesu sugamaakki irundhirukkalam avar sonnar have you been healed நீ குணமாக்கப்பட்டு விட்டாயா? Jesus knew very well he is not healed fully. அவன் முழுமையாக குணமாக்கப்படவில்லை என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். And that first of all he wanted the man to be honest. முதலாவதாக அந்த மனிதன் நேர்மையாக இருக்கணும் என்பதை எதிர்பார்த்தார். இல்லை ஆண்டவரே, நான் தெளிவாக பார்க்க முடியவில்லை. I don't see any difference in men and trees. மனிதர்களுக்கும் மரங்களுக்கும் வித்தியாசமினால் தெரியவில்லை. I see men and trees just the same. மனுஷர்களை மரங்களை போல காண்கிறேன் என்று சொல்கிறான். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Today a lot of preachers would have told him. இன்றைக்கு நிறைய பிரசங்கியார்கள் சொல்லியிருப்பார்கள். No, confess that you can see. இல்லை இல்லை, நான் பார்க்க முடிகிறது என்று அறிக்கை செய். That is faith. அதான் விசுவாசம். Even when you can't see. பார்க்க முடியாவிட்டாலும் say that you can see. நான் பார்க்க முடிகிறது என்று சொல். Then God will give you sight. அப்பொழுது தேவன் பார்வை கொடுப்பார். How many millions of Christians are being deceived by such preachers? இப்படி எத்தனை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பிரசங்கிகளினால் ஏமாற்றப்படுகிறார்கள்? அவர் வியாதியாக இருக்கிறார். And they are told to confess that they are healthy. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய சொல்கிறார். Remember this my friend. நண்பனே, ஞாபகத்தில் வைத்துக்கொள். Jesus never asks you to tell a lie. ஒரு பொய் சொல்ல முடியாது இயேசு ஒரு காலம் கேட்பதே. He doesn't ask you to say you are healthy when you are sick. வியாதியாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல தேவன் சொல்லவே இல்லை. He will never ask you to confess that you are healthy when you are sick. வியாதியாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய ஒரு காலம் இயேசு கேட்க மாட்டார். He wants you to speak the truth. சத்தியத்தை பேச முடியாது. If you are not fully healed say I am not fully healed. முழுமையாக குணமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுங்கள். That's what this man said இதை தான் இந்த மனிதன் சொன்னான். If he had said oh yeah I can see நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தால் Jesus would have left him alone and he wouldn't have been healed. அவன் அப்படியே போய் இருந்திருப்பான். இயேசு அவனுக்கு குணமாக்கப்பட்டிருக்க முடியாது. He was honest. அவன் நேர்மையாக இருந்தபடியாலே தேவன் சொன்னான். So this I believe this miracle was specially planned by the Holy Spirit to teach us a lesson in the 20th and 21st century. இந்த 20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடியாக பரிசுத்த ஆவியானவரே தீர்மானித்து செய்த ஒரு அற்புதம். What is that?
அது என்ன? That when you're not healed, you don't have to say you're healed. குணமாக்கப்படாத இருக்கும் பொழுது குணமாக்கி விட்டேன் என்று சொல்லாமல் இருப்பது. What you need is to go back for prayer again. உங்களுக்கு தேவையானதெல்லாம் மீண்டும் ஜெபத்துக்கு செல்லுங்கள். Jesus laid hands on him a second time. மீண்டும் இயேசு அவன் மீது கையை வைத்து ஜெபித்தார். And he was healed. அவன் குணமாக்கப்பட்டான். So let's learn a lesson from that. ஆகவே இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். And then we read in Mark 9:1. Mark 9:1 ல வாசிக்கிறோம். Jesus said there are some standing here who will not taste of death until say that they see the kingdom of God come with power. இங்கே நிற்கிறவர்களிலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காண முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொன்னேன். Now what does that mean? இது என்ன பொருள்? Some people say சிலர் சொல்றார்கள் it refers to what is written in the next verse 6 days later Peter and James and John went to the mount of transfiguration. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா பேதுரு யோக்காபு யோவான் இவர்கள் மறுபமலைக்கு போனார்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். But it's very unlikely that in 6 days some of those people died. ஆறு நாட்களுக்குள்ளாக அதிலே ஒரு சிலர் மரித்திருப்பார் என்பது அது நடக்காத ஒரு காரியம். See what it says in verse 1. ஒன்றாம் வசனத்திலே பாருங்க. Some of you standing here will not die till the kingdom of God comes. இங்கே நிற்கிறவர்களிலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக அவர் மரிக்க மாட்டார்கள். Most of them didn't die in the next 6 days. அடுத்த ஆறு நாட்களிலே அதிலே அநேகர் மரிக்கவில்லை. Very unlikely. அது அப்படி நடக்காத ஒரு காரியம். So it cannot refer to the next verse. ஆகவே அடுத்த வசனத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. The mount of transfiguration was not the kingdom of God coming with power. மறுரூப மலை என்பது தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிற இடம் அல்ல. The kingdom of God comes through the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் The kingdom of God we read in Romans 10:17. ரோமர் 10:17 ல வாசிக்கிறோம். His righteousness, peace and joy. தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம். That came with power on the day of Pentecost. அது பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையோடு கூட வந்தது. So what he was saying is அவர் என்ன சொல்றாரு? In a couple of years. இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே. It'll happen. இது நடக்கும். Within that some of you may die. அதற்குள்ளாக உங்களில் ஒரு சிலர் மரணத்தை அனுபவிப்பீர்கள். But some of you will experience it. ஆனால் உங்களில் ஒரு சிலர் அதை அனுபவிப்பீர்கள். That's what he was referring to. அதை தான் இங்கே அவர் சொல்றார். Then in Mark chapter 10 mark 10th adhigaram we read about this rich young ruler who came to Jesus yesu park mudiyaga vanda aishwaryavanagiya oru valivanai paarkrom and he said I've kept all the commandments nan ella karpanangalaiyum kai kondu endru solugiraar and notice in verse 19 10th vasanathai gavanithu paargal Jesus mentions only commandments number 5, 6, 7, 8, 9 karpanangalai mattume yesu merkol kaatti solugiraar commandments number 1 2 3 and 4 refer to God most people would have kept it 1 2 3 4 karpanangal devanai poruthu thana kaariyangal aga aneka janangal kaipidirukkaal almost everybody kept those israelile kittadatta ellarume adai kai kondargal not committing it not having idols and not taking the Lord's name in vain vikram illada oru vaalkai devanudaiya naamathai veenile valangamal irupadu but these other ones 5 6 7 8 9 adala 5 6 7 8 9 karpanangal He asked him. அவர் கேட்டார். He said, yeah, I have kept those. நானும் அவங்களை கை கொண்டேன் என்று சொல்கிறான். Now this commandment number 10. அங்கே 10th கற்பனை இல்லை. That refers to covetousness. அந்த 10th கற்பனை பொருளாசை குறித்து. It refers to the love of money. பணாசை குறித்த கற்பனையாகும். So finally Jesus comes to the love of money. ஆகவே கடைசியாக இயேசு அந்த பணாசை குறித்து வருகிறார். He said, what about the love of money? Are you willing to give away all your money to the poor? பணாசை குறித்து என்ன உன் எல்லா பணத்தையும் தரித்திரருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? Then his words His face fell when he heard those words. அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அவன் முகம் தொங்க போட்டுக்கொண்டான். And he went away. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். What a fool he was. அவன் எவ்வளவு புத்தியன் பார்க்க. If he had followed Jesus he may have been one of the apostles. இயேசுவை பின்பற்றிருந்தால் அவன் அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் மாறி இருந்திருப்பான். He may have written a book of the Bible. வேதத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி இருந்திருப்பான். And he would have had a glorious future in eternity. நித்தியத்திலே அருமையான ஒரு எதிர்காலம் அவனுக்கு இருந்திருக்கும். But he rejected it for the sake of money. ஆனால் பணத்தின் நிமித்தமாய் அதை தள்ளி விட்டான். I don't know where he is today. இன்றைக்கு அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. If he rejected Jesus he went to hell. அவன் இயேசுவை வேண்டாம் என்று தள்ளி இருந்தால் நரகத்துக்கு தான் போயிருப்பான். And that's where he is just ask him today in hell whether he is happy with this decision. இன்றைக்கு அவன் நரகத்திலே இருந்தால் அவனை பார்த்து கேளுங்கள் நீ எடுத்த தீர்மானத்தினாலே சந்தோஷமா இருக்கறாயா? You think he'd say yes I'm happy with my decision. நான் எடுத்த தீர்மானத்தினாலே சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்லுவானா? Remember this my friends. என்ன நண்பர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். When the Lord tells you to do something. ஒன்றை செய்ய முடியாய் ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் செய்யாவிட்டால் you'll regret it throughout eternity. நித்திய காலமாக நீங்கள் அதற்காக மனம் வருந்தி கொண்டே இருப்பீர்கள். இயேசு சொன்னார் There's one thing you still lack verse 21. உன்னிடத்தில் ஒரு குறைவு இன்னும் உண்டு என்று 21 ஆம் வசனத்தில் சொல்கிறார். Give up your possessions. உன்னுடைய உனக்கு உண்டானவைகளை விற்று. Take up the cross. நீ சிலுவை எடுத்துக்கொள். என்னை பின்பற்றி வா. That's what he needed and he rejected. இதுதான் அவனுக்கு தேவையா இருந்தது அதையும் அவன் தள்ளி விட்டான். Jesus said it's very hard for a rich man verse 25 to go through into the kingdom of God. ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினமான காரியம் என்று சொல்கிறார். Because rich people don't have a sense of need. ஏனென்றால் ஐஸ்வரியவான்கள் தேவை என்ற உணர்வுக்குள்ளாய் வருவதில்லை. It's very difficult for them to be poor in spirit. ஆவியில் எளிமையா இருப்பது அவர்களுக்கு கடினமான காரியம். And then the disciples said hey then how can anybody be saved? அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். Jesus said God has to do it. தேவன் தான் இதை செய்ய வேண்டும். It is impossible with men. மனிதரால் இது கூடாததுதான். Chapter 10 verse 27 All things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும். This verse must be looked at in along with Mark chapter 9. இந்த வசனத்தை மார்க் 9th அதிகாரம் where Jesus told a demon possessed boy's father
அங்கே பிசாசு பிடித்து தன்னுடைய தகப்பனுடைய சொன்னாரே. When that man asked Jesus, can you do anything for us? எங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று அந்த தகப்பன் கேட்டார். Jesus said in Mark 9 verse 23, if you can believe all things are possible. மத்தேயு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். Notice these two verses. இரண்டு வசனங்களை கவனித்து பாருங்க. Mark 10:27. மார்க் 10:27. All things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும். And Mark 9:23. மார்க் 9:23. All things are possible to the one who believes. நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Have you thought of what Jesus said? Yes, sir. சொன்னதை எண்ணி பார்த்தீர்கள். Two things. இரண்டு காரியங்கள். All things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும். That we can understand. அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். But all things are possible for the one who believes. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோமே. It's amazing what Jesus taught. இயேசு சொன்ன காரியம் வியப்பாக இருக்கு. How important faith is. விசுவாசம் எவ்வளவு முக்கியம். It's not all things are possible for a holy man. ஒரு பரிசுத்தவானுக்கு எல்லாம் கூடும் என்று அல்ல. Or a humble man. ஒரு தாழ்மையானவனுக்கு எல்லாம் கூடும் என்று அல்ல. Faith. விசுவாசம். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். In Mark chapter 11. மார்க் 16. Jesus teaches us a very important lesson in praying with faith. விசுவாசத்தோடு ஜெபிக்க கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். He says in verse 24. 24 Whenever you pray, எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, something, எதையாவது கேட்டுக்கொள்ளும் பொழுது, believe that you receive them. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். Then you'll get it. அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். Now this is not confessing a lie. இது ஒரு பொய்யை அறிக்கையிடுவது அல்ல. You have a witness in your heart. உங்கள் உள்ளத்திலே ஒரு God God has heard your prayer. தேவனின் ஜெபத்தை கேட்டு When do you get it? அந்த தைரியம் வரும்போது You have to keep praying and praying and praying and praying till you get the witness in your heart. உங்களுடைய உள்ளத்திலே அந்த சாட்சி வரும் வரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Till then you don't have an assurance. அதாவது உங்களுக்கு நிச்சயம் வரும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். But at a certain point. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் You have faith. உங்களுக்கு விசுவாசம் வந்து God has heard my prayer. தேவன் ஜெபத்தை கேட்டார். And then at that particular time அந்த நேரத்தில் தானே we can believe we have received the answer நாம் ஜெபத்தை பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கலாம் and there's one important condition here இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனை உண்டு make sure verse 25 you have forgiven anybody you got anything against உங்களுக்கு யார் மீதாவது எந்த குறை இருக்குமானால் நீங்கள் அவர்களை மன்னித்து forgiveness lack of forgiveness is a big hindrance to faith விசுவாசத்திற்கு வரக்கூடிய பெரிய தடை என்னவென்றால் மன்னிக்காமல் இருப்பது In Mark chapter 12 verse 41 to 44. மார்க் 12:41-44 வரை. We have that beautiful story of the widow offering two little mites to God. ஒரு ஏழை விதவை வந்து இரண்டு துட்டுக்கு சரியான காசை போடுகிறதை குறித்து வாசிக்கிறோம். And there we see அங்கே பார்க்கிறோம் that God values a person's heart more than the amount he gives. தேவன் ஒருவன் கொடுக்கக்கூடிய தொகையை காட்டிலும் அவனுடைய இருதயத்தை அதிகமாக மதிப்பு செய்கிறார். Whereas many preachers will give great value to a man who gives a lot of money anega prasangimargal adhigamai panam kaanikkaya kodukkiravane adhigamai madippaargal god gives preference to the person who has given his life thannude vaalkiye devanukku kodukkira oru manidhanukku than munnirume kodukkirar she gave all that she had it says aval thanakkirund ellavattrin koduthaal endru vaarthai vaasikkiram 44 vasanam chapter 13 is somewhat similar to matthew 24 mattey 13am mattey 24am adhigaarathukkum mattey 13am mark 13am adhigaarathukkum oru oppumai undu There's one thing Jesus said here. இங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். That Jesus has gone away on a long journey and he's given everybody a job verse 34. 34-ஆம் வசனத்திலே அவர் தூர இடத்துக்கு பிரயாணமாய் போகிறார். எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்து போகிறார். And he's given a special job to the doorkeeper. அங்கே காவல் காக்கிறவனுக்கு ஒரு விசேஷித்த வேலையை கொடுத்திருக்கிறார். அவன் விழித்திருக்க முடியாது சொல்கிறார். The doorkeeper is like a porter who prevents wrong people from getting inside the house. தவறான மக்கள் வீட்டுக்குள்ளே வருவதை தடுக்கக்கூடிய ஒரு காவலாளனை போல தான் இருக்கிறார். Every church needs a doorkeeper. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காவல்காரன் தேவை. And that's something that we need to bear in mind. இந்த வாசல் காக்கிறவனை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். We see something else here. இங்கே வேற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். About a woman who anointed Jesus' feet in the house of Simon the leper Mark 14. குஷ்டரோகி இருந்த சீமோனுடைய வீட்டிலே ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை தலித்தினாலே நினைக்கிறாள். And then some of the disciples said why this money could have been given to the poor verse 5. ஐந்தாம் வசனத்திலே இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருந்திருக்கலாமே என்று சிலர் சொல்கிறார்கள். We know that Judas was one of those people who said that. அதை சொன்னவர்களே ஒருவன் யூதாஸ் என்று நாம் அறிந்திருக்கிறோம். And Jesus rebuked Judas. யூதாஸை கடந்து கொண்டார். So why leave her alone? She's done a good job. அவளை தனியே விட்டுவிடுங்கள். அவள் நல்ல ஒரு வேலையை செய்தாள். Small correction. சிறு திருத்தம். But Judas got so offended. அந்த சிறு திருத்தத்தில் யூதா ஸ்காரியோத் அவளுடைய மனதை அடைந்தான். The next verse. அடுத்த வசனத்திலே. Verse 10. 10ஆம் வசனம். It says he went off to betray Jesus. அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க முடியாது போகிறான். That was the difference between Judas and Peter. யூதாஸுக்கும் பேதுருக்கும் இதுதான் வித்தியாசம். Peter was called Satan and didn't get offended. சாத்தான் என்று பேதுரு அழைக்கப்பட்டான் ஆனால் மனத்தாங்கள் அடையவில்லை. Judas such a small correction don't leave this woman alone. ஆனால் சிறு திருத்தம் செய்யப்படும் பொழுது இந்த ஸ்திரியை விட்டுவிடுங்கள் சொன்ன பொழுது யூதாஸ் அவளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது போதுமானதா இருந்தது. Can't get a public correction even for a small thing. சில ஜனங்கள் பொதுபடியாக திருத்தப்பட விரும்புவதே இல்லை சிறு காரியத்திற்கு கூட. They are the followers of Judas. அவர்கள் யூதாஸை பின்பற்றுகிறவர்கள். Others who will accept even a big correction. மற்றவர்கள் பெரிய திருத்தத்தை கூட ஏற்றுக்கொள்வார்கள். They are the followers of Peter. அவர்கள் பேதுருவை பின்பற்றுகிறவர்கள்.
In Mark 16, Mark after the resurrection, Jesus gives what is known as the Great Commission. அங்கே ஒரு பெரிய கட்டளையை இயேசு கொடுக்கிறார். And that is in Mark 16:15 onwards. மார்க் 16:15 வாசிக்கிறோம். Go into all the world and preach the gospel to all creation. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. That is evangelism. இதுதான் சுவிசேஷ பணி. This must be coupled with what we read in Matthew 28 that these people must be made disciples. இவர்கள் சிஷ்யர்களாக்கப்பட வேண்டும் என்கிற மத்தேயு 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதோடு சேர்த்து வாசிக்க வேண்டும். Some are called to do one and some are called to do the other. ஒரு சிலர் இதை செய்வதற்கும் ஒரு சிலர் அதை செய்வதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Bring people to Christ and the others make them disciples and build them into the church. கிறிஸ்தவர்களை சபைக்கு கொண்டு வருகிறார்கள் இன்னொரு சிலர் அவர்களை கிறிஸ்துக்களை வளர்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள். It's like some people go to the quarry and cut out the stones, they are the evangelists. சிலர் அந்த கல் இருக்கக்கூடிய மலைகளுக்கு சென்று கல்களை வெட்டி எடுக்கிறார்கள் அவர்கள்தான் சுவிசேஷகர்கள். The others are the masons who put these stones together and build the house. மற்றவர்கள் மேசனை போல இந்த கற்களை எல்லாம் ஒரு கட்டடமாக கட்டுகிறார்கள். Which is more important? எது மிக முக்கியம்? Both are important. இரண்டுமே முக்கியம்தான். Somebody has to cut the stones. யாரோ ஒரு கல்லை வெட்ட வேண்டியிருக்கு. Somebody has to build the house. யாரோ ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்கு. So there's no competition between the evangelist and the disciple maker. சுவிசேஷ பணி செய்கிறவருக்கும் சீஷத்துவ பணி செய்கிறவருக்கும் போட்டி இல்லை. But where a person is going into new areas. அங்கே புதிய இடங்களுக்கு போகும்போது to evangelize. சுவிசேஷ பணி செய்வதற்கு the Lord gives them supernatural ability. அவர்களுக்கு ஏகக் அப்பாற்பட்டதான வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். You can cast out demons. பிசாசுகளை விரட்டலாம். You speak with new languages. புதிய பாஷை நவநாவுகளை You lay hands on the sick and they'll recover. வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். This is the one place where Jesus spoke about the gift of tongues. இந்த ஒரு இடத்திலே தான் இயேசு அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை குறித்து சொல்கிறார். Then it says that Jesus ascended to heaven. பிறகு இயேசு வானத்திலே ஏறெடுக்கப்பட்டார். And this beautiful verse, verse 20. 20வது வசனம் அருமையான ஒரு வசனம். The Lord worked with his apostles confirming the word with signs following. கர்த்தர் அவருடனே கூடிய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். We need the Lord working with us. நாம் நம்மோடு கூட ஆண்டவர் சேர்ந்து கிரியை செய்கிற அனுபவம் வேண்டும். நாம் அவர் கூட செய்யணும். That is most important. இதுதான் மிக முக்கியமான காரியம். The Lord bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.